பிஜேபி தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கோயம்புத்தூரில் ஒரு மாணவர் தேசிய கொடியை வைத்து கொண்டு போராட்டத்துக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டத்திற்கு வந்ததாகவும் அவரை முஸ்லீம்கள் சிலர் அடைத்து விட்டதாகவும் ஒரு தேசிய கொடியை கொண்டு வருகிறவரை இப்படி அடித்ததன் மூலமாக தேசிய கொடியையே அவமதித்து விட்டார்கள் என்றும் திரு ஹெச் ராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற சம்பவம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை காரணமாக வைத்து கொண்டு முஸ்லீம்கள் யாரையும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டத்தில் அனுமதிக்காதீர்கள் என்று பேசியிருக்கிறார். திரு ராஜா இதை எப்படி சொல்கிறாருன்னு தெரில. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் பிராண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கக்கூடிய காரியம். நான் திரு ராஜாட்ட என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அரியலூர் பக்கத்தில் சிறுகாம்பூர்னு ஒரு ஊர், அந்த ஊரில் நந்தினின்னு ஒரு மாணவி, ஒரு சிறுமி, தலித் குடும்பத்தை சேர்ந்தவர். அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் கெடுத்துறான். அதுக்கு பின்னால் என்ன பண்ணுறான்னா, அவன் கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தின உடனே அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கடத்திட்டு போய் தனி இடத்துல வச்சு 5 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்து கையை உள்ளே விட்டு அந்த கருப்பையை வெளியே எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு கிணத்துல வீசி கொலை பண்ணி சில நாட்கள் கழித்து அப்படியே பணமாக எடுத்திருக்காங்க. அந்த காதலிச்சவன் யார் தெரியுமா? இந்து முன்னணியினுடைய அந்த ஒன்றிய செயலாளர், பேர் மணிகண்டன். நான் என்ன கேட்க விரும்புகிறேன் திரு ராஜாட்ட, ஒரு இந்து முன்னணியினுடைய ஒன்றிய செயலாளர் இப்படி செஞ்சதுனால இந்து முன்னணிக்காரங்க எல்லாம் இப்படி தான் செய்வாங்கன்னு சொன்னால் ராஜா ஒத்துப்பாரா? ஏன் இப்படி பேசுகிறார் என்று தெரியவில்லை. வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம், ஒற்றுமை ஏற்படுகிற போதெல்லாம் விஷத்தை தூவுகிற இந்த வேலையை செய்கிறார். இது நல்லதல்ல நாட்டுக்கு. ஒரு ரொம்ப இதாக வேற பேசியிருக்காரு, தேசிய கொடியை அவமதிக்கலாமா? நான் திரு ராஜாட்ட சொல்ல விரும்புகிறேன், இந்த மூவர்ண கொடியை 2002 வரை நீங்கள் உங்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் ஏற்ற தடை விதித்திருந்தீர்கள், உண்டா இல்லையா? 1946 ஆகஸ்ட் 14 உங்கள் ஆர்கனைசர் பத்திரிகையில் இந்த மூவர்ண கொடியை ஏற்கவும் மாட்டோம் மதிக்கவும் மாட்டோம்னு நீங்கள் எழுதினது உண்மையா இல்லையா? ஏன் இப்படி பேசுகிறீங்க? இது என்ன, நீங்கள் வரலாறே தெரியாது, இளைஞர்களும் மாணவர்களுக்கும் வரலாறு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க. அப்புறம் அவன் மாட்டுக்கறி சாப்பிட்றான், எனவே முஸ்லீம்களை அனுமதிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. இந்தியாவில் மாட்டுக்கறி சாப்பிட்றது முஸ்லீம்கள் மட்டும்தான் சாப்பிட்றாங்களா? இந்துக்களில் யாருமே சாப்பிட்றது கிடையாதா? உங்களுக்கு தெரியாதா திரு ராஜா அவர்களே, ஏன் இப்படி சொல்கிறீங்க? நான் என்ன கேட்குறேன், இது சாப்பிட்றதே தப்பு, ஆனால் நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவீங்க, மாட்டுக்கறியை உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவீங்க. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் உங்கள் கட்சிக்காரங்க அதை பண்ணலைன்னு சொல்லுங்கள், அதுவும் அரபு மொழியில் பேர் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்களால் சொல்ல முடியாது திரு ராஜா. அவங்ககிட்ட நீங்கள் டொனேஷன் வாங்கி நாய் வித்த காசு குறைக்காதுன்னு சொல்லுவாங்க, மாட்டுக்கறி வித்த காசு அது ஒன்றும் திகட்டாதுன்னு வாங்கி வாங்கி நீங்கள் தேர்தலுக்கு அந்த காசை வாங்கிக்கிட்டு நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களாம் மோசம்னு வேற திட்டிகிட்டு அலையிறீங்க. இதை எப்படி எந்த வகையில் சேர்க்கறது அப்படின்னு எனக்கு தெரியல. அதே போல் உங்களுடைய லாங்குவேஜஸ் தயவு செஞ்சு மாற்றிக்கங்க. நாகரிக உலகத்துக்கு வந்துட்டோம். உங்கள் சுப்பிரமணிய சாமி பொறுக்கின்னு சொல்கிறார், ஒரு சொல்கிறார், தமிழகத்தினுடைய மக்களை பார்த்து அப்படி சொல்கிறார், என்னுடைய பிரதிநிதியை சொன்னால் என்னை சொன்னதாக அர்த்தம். இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் கூட கொஞ்ச நாளத்துக்கு முன்னால் பெரியாரை செருப்பால் அடிப்பேன்னு சொன்னீங்க. தமிழகம் உங்களை கூட ரொம்ப நாகரிகமாக தான் அதை டீல் பண்ணிச்சு, அப்படி சொல்லாதீங்கன்னு தான் பேசுனாங்க. தயவு செய்து விஷத்தை தூவுவது, தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பது, தமிழ் மக்களை அவமானப்படுத்துவது, இந்த மாதிரியான காரியங்களை பண்ணாதீங்க. தேசம் நீங்கள் அடிக்கடி இப்படி பேசுவீங்க. இப்போ புதுசாக நீங்கள் வியாக்கியானலாம் ஏதோ இவங்கள்லாம் பிரிட்டிஷ் கைக்கூலிகள்னு சொல்லியிருக்கீங்க. திரு ராஜா அவர்களே, நீங்கள் எம்எஸ் கோல்வால்கர் எழுதியிருக்க அந்த புத்தகம் முழுவதையும் படித்து பாருங்கள். பஞ்சாப் தாட்ஸ்னு இங்கிலீஷில் வந்திருக்கு, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஞானகங்கைன்னு தமிழில் போட்டிருக்கீங்க. தூக்கு மேடை ஏறியவர்களை கொச்சைப்படுத்தியவர்கள் நீங்கள். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால் டிமானிட்டைசேஷனுக்கு எதிராக போராடினா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க?
எல்லையில் இராணுவத்தை உங்கள் ஆட்களெல்லாம் அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க, எல்லையில் இராணுவ வீரர்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள், நீங்கள் அவங்க நாலு முழுக்க நிற்கிறான், நீங்கள் கொஞ்ச நேரம் நிற்கக்கூடாதான்னு கேட்டீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன், இப்போ இராணுவ வீரன் சொல்லியிருக்கானே, அடியில் இருக்கிறத எடுத்தால் கூட்டு, கலக்கி விட்டு எடுத்தோன்னா சாம்பார், தெளிய விட்டு எடுத்தால் ரசம், எங்களுக்கு வெறும் ரொட்டியை மட்டும் கொடுக்குறீங்க, எங்களால் சாப்பிட முடியலைன்னு சொல்கிறானே, இதுதான் நீங்கள் இராணுவ வீரர்களுக்கு கொடுக்குற மரியாதையா? தயவுசெய்து பேச்சொன்றும் செயலொன்றுமாக இருப்பதை, ஒரு ஒட்டுமொத்த ஒற்றுமை வருகிற போது அதற்குள் நீங்கள் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து வெட்டாதீங்க, அது நல்லதில்லை. நான் பிஜேபி நண்பர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுகிறத ஆர்எஸ்எஸ் அல்லாத பிஜேபி நண்பர்களாவது இதை கண்டிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.